வந்து எவ்வளவு குடும்பத்துக்கு வாங்கிருக்கு. ஆனா நம்மளுடைய ஹார்பர் தொகுதியில மாநிலத்தினுடைய இளைஞரையினுடைய தலைவர் திரு வினோத் செல்வம் அவர்கள் தலைமையில மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை இங்கே வழங்கி கொண்டிருக்கிறாங்க. நாம் பார்க்குறோம் மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகள் பால் தேவையான பிரெட் போன்ற அனைத்து இதுவும் கூட மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலையிலிருந்து வள்ளுவர் கோட்டத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு பகுதியாக நம்ம சுற்றுப்பயணம் பெறும் பொழுது மிக முக்கியமாக நமக்கு தெரிவது வீடு எல்லாமே தண்ணியில் இருக்கிறனால நிறையா மக்கள்னால போய் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவாங்க. குறிப்பாக பால் இல்லை, குறிப்பாக அவங்க வாங்கின காய்கறி சாமான தீர்ந்து அதுக்காக பிஜேபி தமிழ்நாடு இன்னைக்கு சென்ட்ரலைஸ்டு கிச்சன் அதை ஓப்பன் பண்ணி கிச்சன் மூலமாக எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து உணவை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கால் சென்டர் அந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் நேற்று, அந்த நம்பருக்கு நேற்று இரவு வரை 4000 கால் வந்திருக்கு. உணவு காட்கள் வந்து கால் வந்து 1000க்கு குறைவான கால்கள். அதிகமாக மக்கள் கேட்பது அவங்க இடத்துலேருந்து தண்ணியை வெளியேற்றம் செய்யணும், இரண்டாவது கரண்ட் சப்ளை ரெஸ்டோர் பண்ணணும். இதற்காக நம்முடைய கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அரசு அதிகாரிகளும் இணைந்து மக்கள் சொல்கின்ற குறைகளை எடுத்துச் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். இது எல்லா இடத்துலையும் தொடர்ந்து அதே போல் ஹார்பரில் அடுத்து எந்த இடத்துல அடுத்து சங்கம் தேட்டரில் எல்லா இடத்துலையும் கூட குளத்தூர் தொகுதிக்கும் போய் மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்துவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். இப்போ அம்மாவளவத்தில் வந்து உடம்பு இதை வரவேற்கின்றோம். நல்ல முடிவு. கடந்த ஒரு மாத காலமாக ஒரு மாற்றாண்மை மனப்பான்மையில் அம்மா உணவகம் இருந்தது, நாம் கூட கண்டிச்சிருந்தோம். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதை முழுமையாக வரவேற்கிறேன். சென்னையில் இந்த மழைநீர் பாதிக்கப்பட்டதில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்ததில் மிகப்பெரிய முறைகள் நடப்பட்டதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்பாக விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பணம் வாங்கி எங்கே போயிருக்குன்றதே தெரியல அப்படின்றத பிரகாட்டிருக்காங்க. ஏன்னா தமிழக பாஜக இன்னைக்கு காலையில் நாம் சொல்லியிருந்தோம், பாரத பிரதமரை பொறுத்தவரை ஊழல் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. நம்முடைய மத்தியில் ஆட்சியில் இருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனைத்து திட்டங்களும் கூட மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போகணும் அப்படின்னு. தமிழகத்தில் நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பிஎம் கிசான் சம்மான் நிதியில் ஒரு ஊழல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் 246 கோடி ரூபாய். கேமரா எங்கே ஊழல் இருந்தாலும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் முதலமைச்சர் அவர்கள் இன்று ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டை பற்றி நான் கருத்து கூற விரும்பவில்லை. காரணம் இல்லை, அது குற்றச்சாட்டு. ஊழல்னு நடந்திருந்தா அதில் தப்பு யார் செஞ்சுருந்தாலும் கூட நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கேயெல்லாம் நாம் அந்த ஸ்மார்ட் சிட்டி ரோடுகளை குளத்தூர் தொகுதியில் பார்க்குறோமோ அங்கே தான் தண்ணி தேங்கி நிற்குது. காரணம் அந்த ட்ரைனேஜ் சரியாக போடாமல் மாஸ்டர் ட்ரைனேஜ் கனெக்ட் பண்ணாமல் நல்லா பக்கிங்காமல் மீட் ஆகுது. அது எதுவுமே சரிவர செய்யாதனால தான் இந்த பிரச்சனையே. இந்த ஆட்சி வந்து 7 மாத காலம் ஆகிவிட்டது. பேசிக் டீஸ்லிப்பிங் ஒரு மான்சூன் சீசனுக்கு முன்னாடி முக்கியமான முன்ஜாக்கிரதை நடவடிக்கைகள் எதுவும் கூட எடுக்காத மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் இந்த நேரத்தில் நம்முடைய ஒரே நோக்கம் மக்களுக்கு உதவி செய்வது, அரசுடன் இருப்பது எல்லாம் இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோம். ஏன்னா அடுத்த வருடம் இதே போல சென்னை தத்தளிக்கப்படாது. இதை பற்றி நான் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். அங்கே நம்முடைய கட்சியினுடைய சில நண்பர்கள் அங்கே இருந்திருக்கின்றார்கள், சகோதர சகோதரிகள். அவர் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறாரு. அந்த இடத்துல வந்து அந்த கடைக்குள்ளே போன தண்ணி எல்லாம் வெளியே எடுத்து நிவாரணம் பண்ணி ஈடுபடும் பொழுது அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும்னு அங்கேயும் அங்கேயே நின்றுருக்காங்க. அப்போ போகும்பொழுது இந்த பாரத் மாதா கி ஜே, பாரத் அன்னையின் புகழ் ஓங்குக அப்படின்னு ஒரு கோஷம் போட்டிருக்காங்க நம்முடைய கட்சியினுடைய அங்கிருந்தக்கூடிய தொண்டர்கள். அப்பொழுது அந்த காரை நிறுத்திவிட்டு அங்கே முதலமைச்சரும் கூட இருந்திருக்கிறார். நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நடந்து கொண்ட விதம் நிச்சயமாக அது முறையில்லாத ஒரு ஒரு விஷயம். அது அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும். அது கூட நம்மளுடைய மாவட்ட தலைவர் நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் விட்டு விட்டு தயவு செஞ்சு நாங்கள் கேட்பது சீஃப் மினிஸ்டர் சுற்றிய எல்லா அமைச்சர்களும் இல்லாமல் உங்களுடைய பகுதிக்குள்ளே வந்து நம்முடைய தம்பி வினோஜ் அவர்கள் எப்படி மக்கள் போட்டு அந்த ஓட்டுக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களோ, உங்கள் தொகுதிக்கு நீங்கள் வேலை செஞ்சாவே சென்னை நல்லாயிருக்கு. ஏன்னா சென்னை வந்து முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டு, ஆனால் நண்பர்கள் எம்எல்ஏக்கள் வந்து முதலமைச்சரை சுற்றி சுற்றி வராமல் அவங்க தொகுதியில் நிவாரண பணியில் ஈடுபட்டாவே நல்லது நடக்கும். இந்த மழைக்கால காரணம் வந்து 7 ஆண்டு 7 மாத ஆட்சியாக 10 ஆண்டுகள். ஆனால் 30 ஆண்டு காலமாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடக்கிறதா எங்களுடைய ஒரே ஒரு கோபம் வந்து சிங்கார சென்னை என்று சொல்கின்றோம். மிக மிக பழமையான ஒரு தலைநகர் சென்னைக்கு இருக்கக்கூடிய பெருமையை வந்து இந்தியாவில் நிறையா தலைநகர்கள் பிரிட்டிஷை இங்கே வந்து கட்டி கொடுத்துட்டு போனது. போட்டில் போகிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. வேட்டியை மடித்து கட்டிட்டு குறிப்பாக பெண்கள்லாம் எப்படி அவங்க சேலையை வச்சு நடந்து வர்றாங்க, ரொம்ப கஷ்டம். ஆண்களுக்கு பிரச்சனையில் நம்ம நடந்து போகிறோம். இதை பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் இந்த முறை குறை கூறாமல்
நான்கு வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்க போது தொடர்ந்திருக்கிறாங்க. குறை கூறாம இந்த நீண்ட நெடிய இந்த 30 ஆண்டு காலம் நடந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நிற்கணும்னா நாங்கள் நிற்கிறோம். இதற்காக ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்களா, தயவு செஞ்சு போட்டோம். அடுத்த முறை பத்திரிகை நண்பர்களும் இதே போல பேண்டை மடிச்சுக்கிட்டு நாங்களும் இதே போல வந்து ஏழை மக்களுக்கு பார்க்கும் பொழுதே கண்ணீர் வருகிறது. இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். இதோட சென்னைக்கு இதுதான் கடைசி விஷயமாக இது இருக்கு. இந்த புயல் பணியில உங்களுக்கு ஒரு விஷயத்துல கூட அரசு மேல திருப்தி இல்லைங்களா? இந்த விஷயம் ஓரளவுக்கு பாராட்டுற மாதிரி கூட இல்லைங்களா? இந்த மழை பாதிப்புக்கு அப்புறம் அரசு மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை கூட அரசு அதிகாரிகளுங்க, நான் குறிப்பாக எல்லா இடத்துலயுமே அரசு அதிகாரிகள் நம்முடைய முன்கள பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய கார்பரேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல முதலமைச்சர் அவர்களும் ஆய்வு மேற்கொண்டு எல்லா இடத்துக்கும் சுற்றி வர்றாரு. ஆனால் முதலமைச்சரை சுற்றி சுற்றியே தான் அந்த அமைச்சர்கள் வர்றாங்களோ தவிர முதலமைச்சர் அதை விருப்பப்படுறாரான்னு தெரியல. இந்த அமைச்சர்கள் அவங்கவுங்க தொகுதிக்கு போய் எம்எல்ஏ அவங்கவுங்க தொகுதிக்கு போனாலே பாதிப்பு பேரை முடிஞ்சு போயிருந்தா இன்னைக்கு அம்மா உலகத்தை வந்து அறிவிப்பு வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது. கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையான 5000 ரூபாய் உடனடி நிவாரணமாக கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். அதையும் கூட கொடுப்பார்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கும். நடக்கிறது உங்களுடைய நான் சொல்லவே இல்லைங்கன்னா மத்திய அரசுடைய திட்டத்தில் எப்போல்லாம் ஊழல் நடந்திருக்கோ பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுத்துருக்கோம். இதற்கு முன்னாடி பிஎம் கிசான் சம்மான் நிதி போன வருஷம் இதை பற்றி ஆய்வு நடத்தி போன வருஷம் ஆனால் ஆய்வு நடந்தது ஆய்வு நடத்தி மத்திய அரசு சொல்லிட்டு இவ்வளவு 246 கோடி ரூபாய் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஊழல் நடந்திருக்குன்னு ஆடிட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாச்சு. பேராவைஸ் 2017-21 வரைக்கும் அதே போல ஸ்மார்ட் சிட்டி. இப்போ ஸ்மார்ட் சிட்டியை பற்றி இப்போ அதிகமாக கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. இது எல்லாமே ஆடிட்டிங் போகும்போது மத்திய அரசுக்கு திரும்ப குறிப்பு வரும். அதனால் இதுக்கு வந்து மாநிலத்தில் டிவிஎஸ்ன்னு அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு தனி விங்க இருக்கு, எல்லாம் பண்ணுறாங்க. ஊழல் எங்கே நடந்தாலும் கூட குறிப்பாக மத்திய அரசுடைய திட்டத்தில் ஊழல் நடப்பது நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். இரண்டாவது, முதலமைச்சர் அவர்களும் கூட கண்ணும் கருத்துமாக ஒரு ஒரு திட்டத்தையும் முழுமையாக மக்களுக்கு கொடுப்பது அவருடைய கடமையும் கூட. அதை செய்வார் என்று நம்ம எஸ்பி வேலுமணி அவர்கள் அண்ணா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது பொலிட்டிக்கலாக நாம் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லலாம், அது ஆதாரப்பூர்வம் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூட பேசுறதுக்கெல்லாம் பொலிட்டிக்கலாக நம்ம சொல்லலாம். டிவிஎஸ்சியில் எப்போ சார்ஜ் ஷீட் போடுறாங்க அன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசுறதுக்கு நான் கடமைப்படுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசுனது தான் மாற்றி பேச விரும்பவில்லை. அன்னைக்கு நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் விட்டு